அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை, ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தாராம். அந்த மன்னனுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, ஒரு பச்சை கிளியை அவர் ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் இந்த பச்சை கிளி என்ன பண்ணியிருக்குது, அதுவும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த பச்சை கிளி என்ன பண்ணியிருக்குது, சுற்றி எல்லா பக்கம் திரிஞ்சிட்டு ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த முனிவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்குது. அப்போ அந்த முனிவரும் தவத்தை எல்லாம் முடிச்சுட்டு கண் ஒழித்து பார்க்கும்போது இந்த அழகான கிளி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு, கிளியே நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால் நான் உனக்கு ஒரு பழம் தரேன், அந்த பழத்தை நீ சாப்பிட்ட அப்படின்னா நீ என்றைக்கும் இளமையாக இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்குது, சொல்லியிருக்காரு அந்த கிளிக்கிட்ட. அப்போ அந்த கிளி என்ன பண்ணுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு இந்த பழத்தை நாம் சாப்பிடாம நம்மளுடைய மன்னருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கிளி என்ன பண்ணுது, அந்த பழத்தை கொண்டு போய் தன்னுடைய மன்னர்கிட்ட கொடுக்குது. மன்னர்கிட்ட இதை பற்றின விஷயத்தையும் சொல்லுது. மன்னர் என்ன பண்ணுறாரு, இந்த பழத்தை நாம் சாப்பிடாம அதை நட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய பழங்கள் கிடைக்குமே, அந்த பழத்தை நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த பழத்தை கொண்டு போய் நட்டு வைக்கிறாரு. அதுக்கு ஒரு ஆளை காவலுக்கும் நிறுத்துறாரு. அந்த காவலாளி அந்த மரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அந்த மரம் நல்ல பெருசாக வளர்ந்துருது, அதில் நிறைய பழங்களும் வருது, அதில் ஒரு பழம் மட்டும் நல்லா பழுத்து இருக்குது. ஒரு நாள் காவலாளி என்ன பண்ணுறான், அந்த பழத்தை நம்ம நாளைக்கு கொண்டு போய் மன்னருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்றைக்கு இரவு அவங்க கிளம்பிடுறான். அன்றைக்கு இரவே ஒரு நல்ல பாம்பு என்ன பண்ணுது, அந்த பழத்தில் போய் தன்னுடைய விஷத்தை வெளிப்படுத்திடுது. இந்த விஷயம் தெரியாமல் அந்த காவலாளி என்ன பண்ணுறான், அந்த பழத்தை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுக்குறான். மன்னர் என்ன சொல்கிறாரு, ஒரு வருஷமாக நீ தான் இந்த மரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட, அதனால் அதிலிருந்து கிடைச்ச முதல் பழத்தை நீ சாப்பிட்டுக்கோ, நீ நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறாரு. காவலாளிக்கோ ரொம்ப சந்தோஷம், மன்னன் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுனால அந்த காவலாளி என்ன பண்ணுறான், அந்த பழத்தை சாப்பிட்றான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த காவலாளி இறந்து போயிடுறான். மன்னருக்கு ஒரே கோபம், இந்த கிளி நம்மளை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை பிடிச்சி அடித்து கொன்னுடுறாங்க. அதனால் மன்னன் என்ன சொல்கிறாரு, இனிமேல் இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சிடுறாங்க. அதனால் அந்த மரத்திலிருந்து கிடைத்த பழத்தை யாருமே சாப்பிடலையாம். மன்னருக்கும் வயசாகிருச்சு. அப்போது அந்த நாட்டிலிருந்து ஒரு வயசான முதியவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட மகனும் நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டான், நமக்கும் வயசாகிருச்சு, இனி நாம் இருந்து என்ன பண்ண போகிறோம், சிவனேனு இந்த விஷப்பழத்தை சாப்பிட்டு நாம் இறந்து போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் போய் அந்த விஷப்பழம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்ட அடுத்த நிமிஷத்துலேயே அந்த முதியவருக்கு அவருடைய நோயெல்லாம் நீங்கி இளமை திரும்பிடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மன்னன் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளும் ஒன்றை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் அதிலிருந்து கிடைச்ச ஒரு பழத்தை சாப்பிட்றாரு. மன்னருக்கும் அவருடைய முதுமையெல்லாம் நீங்கி இளமை தோற்றத்துக்கு திரும்பிடுறாரு. அப்போ மன்னர் நினைக்கிறாரு, அடடா நமக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிச்சு அந்த கிளி, அந்த கிளியை நாம் அநியாயமாக கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாராம். கதைக்கான குரல், மரவட்க மாசற்றார் கேண்மை துறவட்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. இந்த குரலுடைய விளக்கம், மாசற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர்களுடைய நட்பை துறக்கவும் கூடாது அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.